வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்க போது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. வழக்கமா நம்ம தூத்துக்குடி மீனவன் மதனி அவங்களோட பிரச்சனையை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களோட கருத்து என்ன, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இந்த பிரச்சனையை பத்தி ஒரு தாட் வந்துருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சக்தி புரோ மேல தப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு மதனி மேல தப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மக்களோட பார்வை எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பெரும்பான்மையான மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இவனுக்கு வேற வேலை இல்லை, இவன் மதனி தூத்துக்குடி மீனவன் வீடியோவை வச்சு சம்பாதிச்சு போறான் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு சேனல் மானிட்டேஜ் ஆகலை. ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம திரும்ப திரும்ப இதே பற்றி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ்க்காக தான் பண்றோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளை பார்த்துக்கலடா எங்கள் அப்பா. ஸோ நம்ம தூத்துக்குடி மீனவன் மதனி அவங்க பிரச்சனையை பற்றி நாலு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நாலு வீடியோலையும் நிறைய கமெண்ட் வந்திருக்கு, நிறைய டைப் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் என்னென்ன கமெண்ட்லாம் வந்திருக்கு, மக்களோட பார்வை என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போனி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்கிறத விட மதனி பாவம், வீடியோ போட்டால் காசு வரதானே செய்யும், அதில் மனசாட்சியோட வந்து கொடுத்துருக்கலாம், அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடியோ போட்டால் நிறைய காசு வரும், அதில் மதனிக்கும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கரி சுரேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தம்பி ஒருவரை அசையப்படுத்தினால் அவருக்கு எதிராக முன்னேறி செல்வதில் என்ன தவறு இருக்கிறது, இப்போது சக்தி தம்பிக்கு எவ்வளவு லைக் என்பதை பார்த்தால் மதனி எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். அதாவது இப்போ என்ன சொல்ல, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தரை அசிங்கப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு வழியில் முன்னேறதுல வந்து என்ன தப்பு இருக்குது, இப்போ வந்து நீங்கள் தூத்துக்குடி மீனவனோட லைக்கை போய் பாருங்கள், அவரோட வீடியோஸில் ஒரு லைக்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கிராஜுவலாக தான் அவரோட வீடியோஸோட வியூஸ்லாம் வந்து இருக்குது, அதில் எந்த ஒரு பாதிப்புமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் தலை அஜய் அண்ணா வேற லெவல் ஸ்பீச் அண்ணா, என்னோட ரசிகன் நினைக்கிறேன் இந்த பையன். ஸோ இந்த பையனுக்கு வாழ்த்துக்கள், ஏன்னா எனக்காக கமெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஜார் 9870 வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாட் எவர் யூ கேன் சே வாட் தட் கைட் இட் இஸ் ட்ரஸ்ட் ப்ரீச், ஹி மஸ்ட் பி சென்டென்ஸ்ட் ஃபார் சச் ஆக்ட். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம், ஆனால் சக்தி வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சரி, அது அவங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியனாக கூட இருக்கலாம். ஃபாஸ்ட் வைஃபை அப்படின்றவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ லைக் யுவர் நியூட்ரல் வீடியோ, போத் சைடு ஹாவ் மிஸ்டேக், லெட்ஸ் லைஃப் கோவன், மதனி ஆல்சோ ஓப்பன் ஏ சேனல், குட் நவ் போத் வில் ட்ராவல் தோஸ் ஹூ லைக் கோயிங் ஃபாலோ சக்தியார் மதனி ஆர் போத். ஸோ இதுதான் வந்து உண்மையான ஒரு நியூட்ரல் பீப்புளோட கருத்து வந்து இதுதான். ஏன் சொல்கிறேன்னா, என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பக்கமுமே மிஸ்டேக் இருக்குது, ரெண்டு பேருமே சேனல் வச்சுருக்காங்க, யார் யாருக்கு யார் யார் பிடிக்கும் அவங்கவுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்க, இந்த மாதிரி வெட்டியாக வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. மரிய சிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி முதல்ல சக்தி செஞ்சது பச்சை துரோகம், அதாவது துரோகம் அப்படின்ற வார்த்தைக்கு கரெக்டான மீனிங் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தரை நம்ப வச்சு அவங்கள வந்து ஏமாத்துறது, நீ வந்து ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறது அதுதான் வந்து துரோகம். இதில் எந்த விதத்துலையுமே வந்து நம்ப வச்சு ஏமாத்துற அந்த ஒரு சம்பவம் வந்து நடக்கவே இல்லை. வாணி குணேந்திரன் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் 200% நம்ம சொல்கிறதான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அசோக் ஷோபா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சக்தி ப்ரோ வீட்டுக்கும் மதனி வீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ப்ரோ, மதனி அவங்க வாழ்வாதாரம் வந்து உயரவே இல்லை. ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிடுவேன், ஏன்னா சக்தி ப்ரோ வீடு வந்து அது வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான், அவங்க ஒன்றும் ஓன் ஹவுஸ்லாம் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்தி ப்ரோ ஹவுஸ் அண்ட் மதனி ஹவுஸ் கண்டிப்பாக வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த கூரை வீடு காங்கிரீட் வீடு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். மும்தாஜ் பேகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக்தி பணத்துக்கு ஆசைப்பட்டு விட்டார். ஸோ இதை வந்து ஏற்றுக்கிறதா இல்லை எப்படி சொல்கிறது இல்லை, இருக்கலாம், மேபி அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். சையத் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா, மதனி ரொம்ப நல்லவங்க, அவங்க மதனியோட ஆர்மியில் உள்ளவங்க போல் இருக்கு. ஸோ ஜெய் தீபோ, இது நமக்கு எதிரான கமெண்ட், ப்ரோ ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க, காசெல்லாம் மேட்ரு இல்லை, அவங்க சைடு ரிலேஷன் எல்லாம் மதனி சக்தியை ஏமாற்றி சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதான் மெயின் ப்ராப்ளம். அதுக்கு தான் மதனி சொன்னாங்க ஒரு வீடியோ 1000 ரூபீஸ் கொடுப்பாங்க, இதில் நான் எப்படி ஏமாற்றுவேன்னு.
காசுக்காக வந்துட்டு மதனி வந்து சண்டை போடல, அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க ரிலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, சக்தி ப்ரோ வந்து உங்களை வந்து ஏமாத்தி சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை. ஃபடிலா அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் நண்பா, தாங்கள் சொல்வது புரியவில்லை, மதனியை முன்னேற விடுங்கள், ஏழைகள் முன்னேறக்கூடாதா, மதனி வீடியோ போட்டது தவறல்ல. இது நம்ம வந்து ஏதோ ஏழைகளுக்கு எதிராக எதிரானவங்க மாதிரி இந்த கமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து மதனி வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, இங்கேருந்து விலகி அங்கே போய் வீடியோ போட்டதுனால என்ன ரியாக்ஷன் நடந்தது அப்படின்றத அவங்க சொன்னோம். விஜயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு கூலிக்காரி ஓனர்கிட்ட ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்கணும்னு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ விஜயலட்சுமி, மிஸ் விஜயலட்சுமி இந்த கமெண்ட் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு கூலிக்காரி வந்து ஓனர்கிட்ட ஃபுல் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, கரெக்டான விஷயந்தான். ஆனால் அந்த கூலிக்காரியால் தான் வந்துட்டு அந்த ஓனர் வந்து பல கோடிக்கு லாபம் அடைகிறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்கறதுல வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து எனக்கு தோணுது. லக்ஷ்மி சுபான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி தான் கரெக்டாக வீடியோ போட்டிருக்கேன், 1 இயர் முன்னாடி வியூவர்ஸ் போட்ட கமெண்ட்டுக்கு சக்தி ஒரு வீடியோ போட்டிருப்பான், அவன் கண்டிப்பாக பேராசை பிடிச்சவன், அந்த கமெண்ட் என்னன்னு தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புனிதா சிவான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ யாருப்போ அவங்க பிரச்சனையில் தலையிட, இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே அதை தான் சொன்னோம், இப்போ நான் அதான் சொல்கிறேன், எனக்கு வியூஸ் வேணும் அதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன், அவ்வளோதாங்கண்ணா. அதுக்கப்புறம் மது ஷெரீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதனி பக்கம் நியாயம் இருக்கு, சக்தி செய்தது தவறு. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அம்மா கணக்கு அப்படின்ற ஒரு சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களை வச்சு நீ நல்லா சம்பாதிக்கிற. அம்மா அப்படி இல்லை, எனக்கு இன்னும் சேனல் மானிடைஸ் ஆகலை, சம்பாதிக்கணும் தான் வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மானிடைஸ் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். பிரியா நந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹலோ, மேக்ஸிமம் லாக்ஸில் தான் ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ இந்த கமெண்ட் வந்து எதுக்குன்னா, நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், சக்தி ப்ரோவுக்கு வந்து மதனி வந்ததுக்கப்புறம் தான் லாக்ஸில் வியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம், அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்தே லாக்ஸில் வியூஸ் போச்சு அப்படின்னு. ஓகே, இவங்க ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோஹித் சின்னான்றவர் என்ன சொல்லியிருக்காரு, மதனியை வச்சு பொழப்பு நடத்துறியா, கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்க ப்ரோ, ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் ப்ரோ தெரியும். ரூபினி ஜோசப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொழைக்க ஒரு வழி தெரிஞ்ச பிறகு சும்மா இருப்பவன் முட்டாள், அவங்க ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ நல்லா வாழணும் என்று தோன்றியிருக்கலாம், இதில் தவறு எதுவும் இல்லை, அவங்க வளரட்டும். ஓகே, இவங்க சொல்கிற கருத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வீடியோ போட்டால் நமக்கு வந்து காசு கிடைக்கும், நம்மளோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு தெரியும்போது அவங்க ஒரு வீடியோ பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை. ஓகேவா, ஏன்னா ரஞ்சனி வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதனி இன்று இவ்வளோ பிரபலமானவன் என்றால் அறிமுகப்படுத்திய சக்தி தான், மதனி என்று அவங்களும் அதே வைத்து தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. கரெக்ட், ஆனால் சக்தி தான், சக்தி ப்ரோ தான் வந்து மதனி அப்படின்ற ஒரு ஆரம்பித்தாங்க, அதை வச்சு தான் இப்போது மதனி சமையல்னு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மதனி அப்படின்ற விஷயத்தை வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து தூத்துக்குடி மீனவன் சக்தி ப்ரோ தான். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேரில் தான் ஆரம்பிக்க விரும்புவார்கள், ஸோ ஏன் மதனி அவங்க பேரில் ஆரம்பிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி பிரின்சஸ் அப்படின்றவங்க வந்து வேற லெவல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று எழுதி கொடுத்துட்டு வாங்க, நம்ம ஆர்மி வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது, உங்களுக்கு ஒரு இடம் ஒன்று போட்டிருக்கேன், நம்ம ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மாரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பேர் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு, ரெண்டு பேரும் வாழ்க வளர்க, சூப்பர், வேற லெவல். இந்திரா அருண், உங்க வீடியோ உங்க திங்கிங் சூப்பர், ஆல் த பெஸ்ட், பாய் ப்ரோ, பாய் சிஸ்டர், தேங்க்யூ. டிஆர்டிஓ அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெலஸ் ஒன் குரூப் பிளான் டு ஸ்பாயில் சக்தி ஜாப், திஸ் இஸ் த மெயின் ரீசன் மதனி அண்ட் சக்தி போத் வேர் செப்பரேட்டட். அதாவது பொறாம பிடிச்ச ஒரு குரூப் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம், இவங்களால தான் இப்போ மதனியும் சக்தியும் வந்து பிரிஞ்சிட்டாங்க. இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அந்த ராமேஸ்வரன் மீனவன் அவர் வீடியோ போட்டதுலேருந்தே வந்து நம்ம இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த மூணாவது மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப அதையும் நான் சொல்ல விரும்பலை, மூணாவது மனுஷங்க தான் வந்து இந்த பிரச்சனை காரணம், இவங்களும் அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பவானி சுந்தர்ராஜ், ஹாய் ப்ரோ, யூ ஃபீல் 30K பிக் அமௌண்ட், ஹீஸ் ஏர்னிங் லேக்ஸ் டுகெதர் ஃபார் புவர் பீப்புள், அட்லீஸ்ட் ஹீ ஷுட் கிவ் சம் குட் அமௌண்ட் ஃபார் த ஃபேமிலி, வாட் ஹி ஹாஸ் டன் இஸ் ஃபார் ஹர் ஹார்ட் ஒர்க் இஸ் டன் சேரிட். அதாவது நம்ம 30,000 வந்து பெருசாக சொல்லியிருந்தோம், ஸோ 30,000ன்றது எனக்கு பெரிய அமௌண்ட்டு தாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 30,000 வந்து பெரிய அமௌண்ட்டாக கருதுறீங்க, ஆனால் அவன் வந்து லேக்ஸில் சம்பாதிக்கிறான், ஸோ அவன் வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட கருத்து ஒவ்வொரு விதமாக இருக்குது.
வசந்த் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்கன்னா தைரியமாக வீடியோ போடுங்க தம்பி, நீங்கள் நியாயத்தை தான் பேசுகிறீர்கள். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, உங்களுக்கு நம்ம ஆர்மியில் இடம் ரெடியாக இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாசுதேவன் வாசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கருத்து சூப்பர், ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் ஒருத்தர் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபேமிலி 3096, நீ ஒரு வேலைக்கு போனீன்னா லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரூபா கொடுத்தா வாங்குவியா? இன்னும் மரியாதை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி மரியாதையாக கூப்பிட்டுருக்காப்புல. கண்டிப்பாக நான் ஒரு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் நான் செய்கிற வேலைக்கு எனக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ தூத்துக்குடி மீனவன் அப்படி பண்ணியிருக்கணும், அந்த விஷயத்தை வந்து பண்ணலை. விமலா ராஜுன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடுகள் பிரிந்தால் ஓநாய்களுக்கு கொண்டாட்டம், ஓநாய்கள் மதனியை கடிச்சு குதிர போகுதுகள், என் கவலையெல்லாம் மதனி சக்தியை பிரித்து வேடிக்கை பார்த்து நின்றால் போதும். மதனி வெரி இன்னசென்ட், மதனியையும் புருஷனை பிரிக்காமல் இருக்க வேண்டும், அப்படி ஒன்று நடந்தால் நடக்கும், கடவுளை துணை இருக்கட்டும். ஃப்ரம் கனடா, கேன் யூ கிவ் மீ சக்திஸ் கான்டாக்ட் நம்பர், லவ் டு ஸ்பீக் டு ஹிம். ஸோ சக்தி அவரோட கான்டாக்ட் நம்பருக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு தெரியல, இருந்தாலும் நம்மளோட வீடியோவை கனடாவில் இருந்தால் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறதுல. கிருஷ்ணா பிரியா ரவி, ஏன் சார் ஒரு பெண் வளர்ந்தால் பொறுக்க முடியாதா? பிரிந்து விட்டவர்கள் வளர்ந்து விடுவார்கள். ரேணுகா என்பவர் என்ன பண்ணணும் என்று சொல்ல நீங்கள் யார்? நீங்கள் அவங்களுக்கு சொன்ன அறிவுரை தான் உங்களுக்கும், நீங்கள் அடுத்தவர்களை கமெண்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை பாருங்கள். இந்த அக்கா வந்து எதுக்கு டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னா, ரேணுகான்றவங்கள வந்துட்டு நம்ம ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்போம் அவங்க கமெண்ட்டுக்கு, நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு புள்ளக்குட்டி போய் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதுக்கு வந்து நமக்கு நீங்கள் உங்கள் புள்ளக்குட்டி போய் படிக்க வைங்கன்னு சொல்கிறாங்க. அக்கா கிருஷ்ணபுரியா அக்கா, புள்ளக்குட்டியை போய் படிக்க வைக்கணும்னா அவங்களை கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி எதுவும் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கல, அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா அந்த வேலையை வந்து நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஜே லதா அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எதற்காக மூச்சு பிடிச்சு கொண்டு பேசி கொண்டு இருக்கிறீர்கள்? ஸோ கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம மூச்சை பிடிச்சி பிடிச்சி பேசிகிட்டு இருந்ததில் லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் வந்து பட்டு பார்த்துடலாம். சவிதா ஜோஸ், யூ ஹாவ் டேக்கன் மணி ஃப்ரம் சக்தி, இஸ் இட்? He gave her 1000 per episode and he did a Dubai trip. You did not see all that. Stop stooping, support him. Now, when the Shakti bro kitta irundhu kaasu vaangitena, or video or episode ku vandhu 1000 rupaya avanga koduthirukanga. Neenga vandhu Shakti oda Dubai video paathirukringla, indha mari stupid ah avanga support pandradha la nippaatunga appdin solli solliranga. So indha kili kiligal endha or kariya irupa andha maradha nam manam irukku. So indha mari kamana nam annikume yaar kitta pona avanta vaangirukke avanta vaangirukke adha la vandhu nam kanduga poradilla. ஸோ மக்களோட கருத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜோக்ஸ் அப்பாட் நம்ம வந்து விளையாட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொரு பிரச்சனை அது ஒவ்வொருத்தட்டையும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்களேன், ஒருத்தர் இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு, இவங்க மேலே தப்புன்னு, இந்த மாதிரி தான் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து என்ன விஷயம் நடந்தாலும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே ஒவ்வொரு பக்கமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு முதன்மையான காரணம் என்ன, நடுநிலையான காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஒரு நியூட்ரலாக இருந்து யோசிக்கணும். அப்படி யோசித்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியும். அப்படி யோசிக்காமல் நம்ம மேலோட்டமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் மேலே தப்பு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டுட்டே இருப்போம். ஸோ அந்த ஒருத்தர் மட்டுமே வந்து குற்றவாளியாக போயிடுவாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமே அதில் வந்து காரணமாக தான் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் கண்டிப்பாக காரணமாக இருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், இதில் வந்து ரெண்டு பேரும் மேலேயுமே தப்பு இருக்குது, ரெண்டு பேருமே காரணமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட கருத்தெல்லாம் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.